தீராத பிரச்சனைகள் வந்து எளிதில் தீர உப்பில் மிளக வந்து நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான தீர்வை வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து அதோட சூட்சமத்தை அறிந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து விரைவாக விடுபட வேண்டும் அப்படின்ற முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்கும் கல்லுப்புன்றது பார்த்தீங்க அப்படின்னா இருந்து எடுக்கப்பட்ட மகாலட்சுமிக்கு இணையாக ஆன்மீகத்தில் பார்க்கடலில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியின் பாதம் பட்ட இந்த கல்லுப்பு வீட்டில் இருந்தால் அந்த வீடே சுபிக்ஷம் பெறும் அப்படிங்கறது ஐதீகம் தான் நம் முன்னோர்கள் எல்லாமே வந்து சாதாரண உப்பை விட கல்லுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்தி வந்தாங்க அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் கல்லுப்பு வந்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்து கல்லுப்பு வெள்ளிக்கிழமை தோறும் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டிற்கு சௌபாக்கியத்தை வந்து கொடுக்கும் இந்த கல்லுப்பு எப்பொழுதும் பீங்காய் ஜாலியில் போட்டு வைத்து அதில் ஐந்து ரூபாய் நாணயங்களை சேர்த்து வைத்தால் மென்மேலும் நன்மை கிடைக்கும் பணம் பெருகும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் கொஞ்சமாவது ஒரு பித்தளை அல்லது செம்பு கிண்ணத்தில் கல்லுப்பை வந்து நிரப்பி வைக்கலாம் இதில் நான்கைந்து மிளகுகளை போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் கல்லுப்பு மிளகுடன் சேரும் பொழுது நம் பிரச்சனைகள் விரைவாக தீரும் அப்படின்றது நம்பிக்கைங்க ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் வெள்ளிக்கிழமையில் இது செய்து வந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமையில் கொண்டு போய் தண்ணீரில் கலைத்து ஊற்றிவிட வேண்டும் அதுவரை உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மந்திரங்களின் ஒளி ஒழிப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன மந்திரம்லாம் உங்களுக்கு உச்சரிக்க முடியுமோ அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிக்க முடியல அப்படின்னா ஒலி வடிவமாக இருக்கிற மந்திரங்களையும் வந்து போட போட்டுக்கலாம் நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் பூஜை செல்லும் பொழுது மட்டும் இல்லாமல் பூஜை செய்யும் பொழுது மட்டும் தான் இந்த மந்திரங்கள் ஒழிக்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது நீங்கள் இப்போ காலையில் எழுறப்பையும் இறை நாமத்துக்காக மந்திரங்கள் போட்டு விடலாம் இல்ல சாயந்தரம் வந்து ஒரு கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரி போடலாம் கோயில ஒழிக்கும் மந்திரங்களின் அதிர்வலை நம் எண்ணங்களை நேர்மனையாக பிரதிபலி இருக்கிறேன் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு செல்லும் பொழுது மனதில் அமைதி பிரிக்கிறது அதே போல் தான் வீட்லேயும் வந்து அமைதி இருக்க வேண்டும் கெட்ட எண்ணங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே வந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து விலகுவதற்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் செய்து வந்தால் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி இப்போ நல்ல பலன் கிடைக்கும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சேனலுக்கு தான் நீங்கள் மொதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்